வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். இன்னைக்கு நாம சேனல்ல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மசாலா பூரி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சூப்பரா நார்த் இந்தியன் ஸ்டைல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மசாலாக்காக பச்சைப்பட்டாணி வேக வச்சுக்கலாம். இங்கே நான் 1/2 கிலோ அளவுக்கு காஞ்ச பச்சைப்பட்டாணி இருக்கு இல்லைங்களா, இது வந்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் மார்னிங் ஏதாவது செய்கிறீங்க, ஒரு 11 o'clock ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டே ஊற வச்சு இந்த மாதிரி செய்யலாம். ஈவினிங்க்கு செய்கிறீங்கன்னா நீங்கள் மார்னிங் ஊற வச்சிடலாம், ஈவினிங் செஞ்சுக்கலாம். இப்போ இது கூட 2 உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இது கூட சேர்த்திடலாங்க. இப்போ இது ரெண்டையுமே நம்ம தண்ணி சேர்த்தி நல்லா வேக வச்சுக்கலாம். இதுக்காக 1/3 கப் அளவுக்கு நான் இதில் தண்ணி சேர்த்திக்கிறேன். கூடவே உப்பு வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இதை மூடி போட்டு நம்ம இதில் விசில் போட்டு 6 to 8 விசில் வரைக்கும், அவங்கவுங்க குக்கர் பொறுத்து, அந்த பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். சூடானதுமே இதில் 2 இன்ச் அளவுக்கு பட்டை, 6 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாத்தையுமே சேர்த்தி நல்லா சூடான எண்ணெயில் தாளிச்சுக்கலாங்க. இது கூட 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்திக்கலாம். கூடவே பூண்டு வந்து 8 to 10 பல் அளவுக்கு எடுத்துக்கலாங்க, இதையும் சேர்த்திக்கலாம். இது கூட பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை நீளமாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணி இதில் சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும்தாங்க யூஸ் பண்ண போகிறோம். நான் 3 பச்சை மிளகாய் நல்லா காரமானதாக சேர்த்திருக்கேன். காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் எச்சா கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். நம்ம மிளகாத்தூள் இதில் சேர்த்த போகிறது இல்லைங்க. இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எல்லாம் கலர் மாதிரி வந்துச்சு பாருங்கள், நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இப்போது இது கூட 2 தக்காளி சேர்த்திக்கலாங்க. தக்காளியும் சேர்த்திட்டு நம்ம இதை நல்லாவே வதக்கிக்கணும். நல்லா சாஃப்டாக மசிஞ்ச மாதிரி வந்துடணும், எல்லாமே நல்லா வெந்து வந்துடணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வைக்கணும். அவ்வளோதான், இதை ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வச்சது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்ப் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுடலாம். கொஞ்சமாக பட்டாணி இருந்தால் போதும் பார்க்குறக்கு முழுசாக, மற்றதெல்லாம் நல்லா மசிச்சிடணும். நம்ம வெங்காயம் தக்காளி வதக்குனது ஆறிடுச்சு இல்லைங்களா, இதை ஒரு மிக்சி ஜாரில் நான் இங்கே சேர்த்திருக்கேன். இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் காம்போடவே நம்ம எடுத்துக்கலாம். எலசாக இருந்துச்சுன்னா, நாட்டு மல்லியாக இருந்தால் இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா அழுத்தமாக 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகளும் 1 அழுத்தமான கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை ரெண்டையும் இதில் சேர்த்து மிக்சியில் நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா திக்கான பேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்ததான் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். எண்ணெய் வந்து இப்போ தான் லேசாக சூடாக ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மசாலா தூளை சேர்த்திக்கணும். சேர்த்திட்டு லேசாக இப்படி வதக்கிடலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், தக்காளி எல்லாமே, இந்த மசாலாவை இதில் சேர்த்திக்கலாம். ஏற்கனவே நம்ம இதை வந்து வதக்கி தான் அரைச்சிருக்கோம், இருந்தாலும் மல்லி புதினாவுடைய அந்த ரா ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா, அதுக்காக நம்ம இதை வந்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இதில் கரம் மசாலாவுடைய ஃப்ளேவர் எல்லாமே நல்லா வந்து இன்ஃப்யூஸ் ஆயிரும். நம்ம கொஞ்சம் நேரம் இதை வதக்கி விட்டணும். இந்த மாதிரி மல்லி புதினா எல்லாம் சேர்த்து இந்த மசாலா பூரி செய்யும்போது இதுக்கு தனியாக அந்த புதினா சட்னி ஊற்ற வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. இது கூட வந்து இந்த பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் மசிச்சதை சேர்த்திருக்கேன். கூடவே இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தி இதை வந்து கலந்து விடலாம். எந்த அளவுக்கு இது கன்சிஸ்டன்சி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அந்த மசாலா பூரிக்கான அந்த ஒரு செமி லிக்விடான அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இந்த தண்ணி ஊற்றி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், மேக்ஸிமம் நம்ம எல்லாமே சேர்த்தியாச்சு. ஃபைனலாக நம்ம வந்து வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்தணும். இப்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு இதுக்கு சேர்த்திடலாங்க. இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடணும். 4-5 நிமிஷம் ஆகுங்க. இது பச்சை வாசனை எல்லாம் நல்லா போய் இது நல்லா எல்லாமே மசாலா ஒன்றோட ஒன்று நல்லா குக் ஆகி
நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும். அவ்வளோதான் சூப்பரான நம்மளோட மசாலா பொரிக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்திக்கணுங்க. நல்லா அந்த டேங்கினஸ் அப்படியே சூப்பராக எல்லா ஃப்ளேவர்ஸும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான், இது சேர்த்துன உடனே நம்ம உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. நம்மளோட மசாலா பூரிக்கான பச்சைப்பட்டாணி மசாலா செம்மையாக நல்ல நார்த் இண்டியன் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை பிளேட்டிங் பண்ணிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி தேவையான மற்ற பொருட்களையும் நம்ம பார்த்துடலாம். தேவையான அளவுக்கு இந்த பூரிஸ் இருக்கு இல்லைங்களா, பானிபூரிக்கு யூஸ் பண்ணுறது, இதை எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் பானிபூரி வீடியோவில் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறதும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து மின் சட்னி, அப்புறம் இது இருக்கு இல்லைங்களா ஸ்வீட் சட்னி, இது எல்லா ரெசிபியும் அதுலேயே நான் தரேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அதெல்லாமே செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்படியும் ரெடி பண்ணிக்கலாம், இல்லை கடையில் வாங்கி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வேலை வந்து டெக்கரேஷனுக்காக நல்லா நறுக்கின பெரிய வெங்காயம், அப்புறம் நறுக்கின தக்காளி, அதுக்கப்புறமா நறுக்கின கொத்தமல்லி இலைகள் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபைனலாக மேலே தூவுறதுக்காக இந்த ஓமப்பொடி இருக்கு இல்லைங்களா, நல்லா நைஸான ஓமப்பொடியாக இருந்தால் இன்னுமே பெட்டராக இருக்கும், அது கொஞ்சம் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட மசாலா பூரியை நம்ம பிளேட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனலை நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்டரன்ட் ஸ்டைலில் ரொம்பவுமே ட்ரெடிஷ்னலான எல்லா ரெசிபீஸுமே நம்ம சேனலில் கண்டிப்பாக வருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே எங்களை இன்ஸ்டா பேஜ்லையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. சூப்பரான நம்மளோட மசாலா பூரி பிளேட்டிங் ரெடி ஆயிட்டுருக்கு. ஃபைனலாக இது மேலே கொஞ்சமாக நம்ம இந்த சேவை வந்து, அதாவது இந்த ஓமப்பொடியை வந்து தூவி விட்டுடலாம். தேவையான அளவுக்கு இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க, இதெல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான். ஃபைனலாக இதில் நான் கொஞ்சமாக ஸ்வீட் சட்னி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது சாப்பிடும்போது அவ்வளோ எம்மியாக இருக்குங்க. நார்த் இண்டியன் ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சட்னியும் சேர்த்து செய்யுங்க. இந்த ரெசிபி லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வாவ், அமேசிங்காக இருக்கு இல்லையா பிளேட்டிங்கு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். மஸ்து மசா, சூப்பராக இருக்குங்களம்மா, ரொம்ப எம்மியாக இருக்கும். இது கண்டிப்பாக நான் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே பிடிச்சதான ஒரு ரெசிபி இது. நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ரெசிபியும் கூட கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.